கிரிக்கெட் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச விரதம், அதை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் முக்கியமானது தைப்பூச திருநாளாகும். தைப்பூச திருவிழாவானது பழனி தண்டாயுதபாணி கோவிலில் மிக விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த விழாவின் போது முருகனின் அறுபடைகளில் ஒன்றான பழனியில் 3 முதல் 5 லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எண்ணிய சுபகாரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். சுபகாரியங்கள் செய்ய தை மாதம் சிறப்பு மாதமாகும். பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடங்கும் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் விளங்குகிறது. அதனால் இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. ஜோதிட ரீதியாக பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகும். இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பினை பெறுகிறது. முருகப்பெருமான் சிவசக்தியின் ரூபமாக விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாயிற்று. தைப்பூச பெருவிழா முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூசம். தைப்பூச விழா பழனி தலத்திற்குரிய விழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். ஏராளமான பக்தர்கள் பால் குடமும் காவடியும் எடுத்து வலம் வந்து முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபடுவார்கள். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் இணையும் நாளே தைப்பூசம் நாளாகும். தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு புராண கதைகளும் சொல்லப்படுவதென்று. முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் என்னும் அசுரனை முருகன் இந்த நாளில்தான் வதம் செய்தார். முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்ததும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலினை வாங்கியதும் இதே நாளில்தான். முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச நாளில்தான் என புராணங்கள் கூறுகின்றன. ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இந்த நாளில்தான். வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச நாளில்தான் என்று கூறப்படுகிறது. சிவனுக்குரிய நாளான தைப்பூசம். தைப்பூச திருநாளானது சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதை கண்ட பார்வதி தேவிக்கு தானும் இதே போல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது இந்த தைப்பூச நாளில்தான். சிதம்பரத்தில் சிவன் பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் இந்த தைப்பூச திருநாளில்தான். முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் என கூறப்படுகிறது. தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் கூறப்படுகிறது. தைப்பூச விரதத்தின் பலன்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியே அடையும் என்பது நம்பிக்கை. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை வரம், திருமணம், ஆயுள், குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைக்கும். தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். தோஷங்கள் அனைத்தும் நீங்கும், நினைத்த காரியங்களும் கைகூடும். தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் மார்கழி மாதத்தில் துவங்கி தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாத யாத்திரையாக வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் உண்டு. அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் இந்த வருடம் ஜனவரி 25ஆம் தேதி அன்று வருகிறது. அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருவதினால் இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பானதாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை மட்டுமன்றி பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குரு பகவானையும் வழிபடுவது அதிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தைப்பூச விரத முறை. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடுதல் வேண்டும். அன்று 3 வேளையும் பால், பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும்.
முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவச்சம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள் ஆகிய பாடல்களை பாடிக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும். இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவண பவா என ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபடுதல் வேண்டும். மாலையில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக அவசியமாகவும் உள்ள பஞ்சபூதங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட வழிகோலிய புனிதமிகு நன்னாளாக இந்த தைப்பூச தினத்தை போற்றி வழிபாடு செய்கிறோம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் தைப்பூசம். எனவே அந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பார்கள் பக்தர்கள். பழனி மலையில் முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளிய நாள் தைப்பூசம். அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தின் சிறப்புகள்: வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அந்த மாதவர் ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம் தைப்பூசம். இந்த நாளில் வடலூரில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்களிலெல்லாம் 6 திரைகள் மட்டுமே விலக்கி காட்டப்படும். ஜோதி தரிசனம் தைப்பூச திருநாளில் மட்டும் 7 திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும். மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். தைப்பூச தினத்தன்று அடியார்கள் காவடி எடுத்தல், கற்பூர சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். இந்த நாளில் 6 படை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தைப்பூச விரதமுறை: காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது. இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை என இருவேளையும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும்.